தீநகர்ல சாஸ்திரா கடை வந்து ஐஸ்வர்யா ராஜேஷுடைய டீ கடை. ஸோ இங்கே வந்து ஜென்ரலாக எனக்கு ஷூட்டிங் இல்லை, ஃப்ரீ டைமில் வந்து நான் இங்கே காஃபி குடிப்பேன். ரேகா ஒரு காஃபி நடக்குதுங்க. ரொம்ப க்ரௌடா இருக்கும், நான் கார்லயே உட்கார்ந்திருப்பேன். என்னோட அசிஸ்டன்ட்ஸ்லாம் போயிட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் காஃபின்னு சொல்லுவாங்க. ஓ பாருங்க பாருங்க மக்களே, ஸ்பெஷலா ஒரு காஃபி. காஃபி பேரு ஐஸ்வர்யா ராஜேஷ் காஃபி. இனிமே நானும் என் வாழ்க்கையில் எங்க போனாலும் ஐஸ்வர்யா ராஜேஷ் காஃபி தான் குடிப்பேன். எங்க போனாலும் கிடையாது, இங்க வந்தா மட்டும் ஸ்பெஷலா நான் காஃபி குடிச்சாலே ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்லி தான் குடிப்பேன். ஒருவேளை சினிமாக்கு நீங்க என்ட்ரி ஆகலைனா, ஒருவேளை உங்களுடைய பிளான் பி திட்டம் என்னவாக இருந்திருக்கும்? கோரியோகிராஃபர் ஆகணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. டான்ஸ் கோரியோகிராஃபர், ஏன்னா டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஆடி இருக்கு. ஆமா அதெல்லாம் உங்க வைஃப் நீங்க நான் எல்லாம் கூட டான்ஸ் பண்ணிருக்கோம். நேரத்துலயே வைஃப் சொல்லணுமா? சரி. சோ மேபி தெரியல, கல்யாணம் கூட பண்ணிருக்கலாம். சினிமால வரலன்னா என்னத்துக்கு கல்யாணம் பண்ணிருக்கலாம்? பட் தமிழ் சினிமா ஒரு அற்புதமான நடிகை இழந்திருக்குமே. அப்படிலாம் இல்ல, இப்ப கூட கல்யாணம் பண்ணிட்டு நிறைய ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க. பக்கத்திலேயே ஒரு பய வெள்ள சட்டை போட்டு அழகா இருக்கலாம். அது கூட கேள்வியில அவருக்கு கல்யாணம் ரெண்டு குழந்தையும் இருக்கலாம். அப்படி இருந்தும் உன் மனசு மாறலாம். அப்படி எல்லாம் மாறக்கூடாது. சரி ஓகே சூப்பர். நீங்க படிச்ச ஸ்கூல் எங்க? நான் படிச்ச ஸ்கூல் இங்கதான். நான் ஆக்சுவலி பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து ஸ்கூல்லயா? இல்லப்பா, டிநகர். சென்னையில? சென்னையில. சோ டிநகர்ல வந்து தான் நான் என்னோட சைல்ட்ஹுட் எல்லாமே இங்கதான், மோஸ்ட்லி இங்கதான் இருந்தேன் நானு. ஸ்கூல் காட்டுவேன் நானு, ஆனா இருட்டிருச்சே. பகல்ல போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தாலும். நீங்க இப்ப படிச்ச ஸ்கூல்ல நாங்க பாக்கணும்னு ஆசைப்படுறோம். சரி, நான் நிறைய ஸ்கூல்ஸ்ல படிச்சேன். ஒரு ஸ்கூல்ல கூட உருப்படியா ஒரு வருஷம் உருப்படியா படிக்கல. நாங்க எனக்கு மூணு அண்ணா பிளஸ் நான் கடைசி. ஸோ நாங்க எல்லாருமே ஹாஸ்டல் திருப்பதியில படிச்சோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இங்க ஹோலி ஏஞ்சல்ஸ்ல டிநகர். நிறைய மெமரிஸ் இருக்கு. நீங்க படித்த கல்லூரி? சோ இங்க இங்க தான் வந்து எத்திராஜ்ல பிகாம் முடிச்சிங்க, கரெக்ட்டா? ஆமா. உங்கள பத்தி எல்லா ஹிஸ்டரியும் தெரியும். எத்திராஜ் காலேஜ். ஆமா. இப்ப காலேஜ் பார்க்கணுமா ஸ்கூல் பார்க்கணுமா? எது உங்களுக்கு பக்கமோ அத நாங்க பார்க்கணும். ஓகே. ஏனா எத்திராஜ்ல தான் என் மகன் படிக்கிறான். இப்ப ஸ்கூலுக்கு போறேனா, ஆனா லெஃப்ட்ல போய்டுங்க, மெயின் ரோட்ல இருந்து லெஃப்ட்ல போய்டுங்க. நல்லா இருக்கு ரோபோ உங்க கார். ஆனா உங்க கார் இல்ல, சும்மா ஏமாத்திட்டீங்களா என்ன? யுஎஸ்ஏல, அதாவது அமெரிக்கால 10 நாள் ஷூட். நீங்க உங்க கூட கூட்டிட்டு போக ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் அவைலபிள் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அப்போ உங்க பிளான் பி என்னவா இருக்கும்? யார கூட்டிட்டு போவீங்க? நான் வந்து யூஸ்வலி வந்து எனக்கு ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி பிளான் பி கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அந்த கதையில வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் மிஸ் ஆகி அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுதான் கதை. அதுக்கப்புறம் ஒரு தி பகீல்னு ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே வந்து சுபான்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. எனக்கு என்னென்னா, என்னோட வாழ்க்கையில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸை விட ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால், ஒரு தோழி இருந்தால் போதும்.